வீடியோவில் உளுந்தங்களி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் இந்த கப்புக்கு ஒரு அந்த கப்புக்கு ஒரு கப்பு மாவு எடுத்து வச்சுருக்கேன், உளுந்தங்களி மாவு. அதே கப்புக்கு ஒரு கப்பு கருப்பட்டி எடுத்து வச்சுருக்கேன். கருப்பட்டி போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து இந்த உளுந்தங்களிக்கு மாவு எப்படி திரிக்கிறேங்க நான் ஒரு வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ வந்து இது வந்து நான் இந்த மாவு இப்போ எடுத்துருக்கேன். இப்போ வந்து இதை வந்து வறுத்துக்கலாம், கொஞ்சம் ஃப்ரை பேனில் வறுத்துக்கலாம். தீயை அதிகமாக்கக்கூடாது, இளந்தீயெல்லாம் கொஞ்சம் வறுத்துக்கலாம். வறுத்தா அது ஒரு வாசமாக இருக்கும், கொஞ்சம் வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா வறுத்தாச்சு. இப்போ நம்ம ஒரு இன்னொரு பேசனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து இது பாகு இது வந்து தூசி மண் கல்லெலாம் இருக்கும்ல, அதனால் இதை வந்து நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். அதே இப்போ ஃப்ரை பண்ண நான் கழுவிட்டு இப்போ இதை போட்டிருக்கேன். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதே கப்புக்கு ஒரு கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ வந்து நம்ம அந்த தூசு மண் அதை தான் எடுக்கிறதுக்கு கரைக்க போகிறோம். இப்போ பாருங்கள் நல்லா கரைஞ்சிட்டு இப்போ வந்து நம்ம வந்து இருத்திடலாம். பாருங்கள் எவ்வளோ தூசி இருந்துருக்கு பார்த்தீங்களா. இப்போ இருத்தாச்சு. இப்போ நம்ம வந்து இந்த கடாயை கழுவிட்டு வந்து வச்சிடலாம். அதே ஃப்ரை பேனில் இப்போ இதை ஊற்றிடலாம். இருத்து வச்சுருக்கோம்ல, அதை ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள் நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மாவு வந்து போட்டுக்கலாம். போட்டு கிளறி விடணும், கட்டி விடாமல் கிளறி விடணும். பாருங்கள் நல்லா கெட்டியாகிட்டு இந்த டைமில் வந்து நம்ம நல்லெண்ணெய் தான் ஊற்றணும். நல்லெண்ணெய் ஊற்றி ஊற்றி நம்ம கிளறணும். அப்போ தான் அதுக்கு ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். நல்லா திரண்டு வரணும். நம்ம இப்போ நல்ல நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் தான் இதுக்கு நிறைய தேவைப்படும். நல்லெண்ணெய் ஊற்றி ஊற்றி நம்ம கிளறணும். இப்போ தீயை வந்து நம்ம சிம்மில் வச்சுக்கணும். பாருங்கள் அந்த நான் ஊற்றின நல்லெண்ணெய் ஃபுல்லாக குடிச்சிட்டு இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் நம்ம. நல்லா கிளறணும். பாருங்க இந்த கப்புக்கு அரை கப்பு நான் எடுத்திருந்தேன். இப்போ கொஞ்சம் தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் ஊற்றிக்கலாம். இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த ஏஜெட்டன் பண்ண பிள்ளைங்களுக்குலாம் கொடுத்தா அந்த குறுக்கு வழியெலாம் போகும். இது பெண்கள் அதிகமாக சாப்பிட்லாம், செஞ்சு சாப்பிட்லாம். இடுப்பு வலிக்கு ரொம்ப நல்லது, குறுக்கு வெலப்படும். பாருங்கள் நல்லா ஒன்று போல் திரண்டு நல்லா வெந்துட்டு அந்த மாவும் நல்லா திரண்டு வந்துட்டு இப்போ நம்ம வந்து உளுந்தங்களி ரெடி. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், நல்லா சுவையாக நல்லாயிருக்கும்.